அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பேராவூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு படையினுடைய போராட்டத்துக்காக கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பக்கத்து கிராமமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்தஸ்க்குட்பட்ட பகுதி, கிட்டத்தட்ட 15 வருட காலமாக இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து சண்முகாயாவும் அவருடைய மனைவி மூக்காமனும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. காரணம், அவங்க திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற காரணத்தினால அவங்கள பொருட்படுத்துவதில்லை, அவங்கள பற்றி எதுவுமே கண்டுகொள்வதில்லை. அதில் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறேன். நானும் இந்த போராட்டத்துக்களை வந்து மிகவும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை வீரியமாக காவல்துறையை கண்டித்து இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நான் கொண்டு போவேன். அறிவார்ந்த உலக பெருமக்களுக்கு தமிழ் வணக்கம். திண்டிவனம் பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமை வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடுமை என்னவென்றால், 40 கிலோமீட்டர் சுற்றளவு, 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இங்கு மலைகளை குடைந்து மணல் வந்து வேலை வந்து நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் வந்து வாழ முடியாத சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இங்கு மக்கள் வந்து வாழக்கூடிய சூழல் வந்து இல்லை. எந்த ஒரு கட்சியுமே, எந்த ஒரு தலையுமே இங்கே உள்ள மக்களுடைய அவல நிலையை யாரும் வந்து புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்தும் தெரியாமலும் கண்டும் காணாமலும் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படியே விட்டால் இந்த 50 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து சுடுகாடாக மாறிவிட்டது. தேவேந்திர சேனா, மாநில தலைவர் எல்லப்ப பாண்டியன் பேசுகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் பிரம்மதேசம் கிராமத்தில் நாங்கள் இன்றைக்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு படை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட்டியிருக்கோம். இந்த கனிமவள் சுரண்டலுக்கு அரசு அதிகாரி துணை போகிறார்களா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 4-5 ஏக்கர் இப்போ கடலை நல்லா போட்டிருக்காங்க. இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிரசர் தான், எந்த ஒரு மாசலும் போட்டால் எடுக்க முடியாது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆடு மாடு எல்லாம் கோழியெலாம் வளர்க்குறாங்க, எந்த ஒரு இதுவுமே வந்து நன்மை கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு இந்த தேவேந்திர சேனா கேட்டுக்கொள்கிறது. பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற தாய் தமிழ் குடி உறவுகளுக்கு, தமிழ் குடியை நேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனின் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடுதலைக் கழகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கு கூடியிருக்கின்ற இந்த இடம் வந்து விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து மனித இனம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஏனென்று சொன்னால், மனிதன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு காற்று மிகவும் முக்கியம், தண்ணீர் மிகவும் அவசியம். இயற்கை செழுமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனித இனம் இங்கு சிறந்து வாழ முடியும். ஆனால் கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த இடத்தில் வந்து சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமாக உள்ளது. நான் வாழ்கின்ற ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில், அங்கே தான் நாங்கள் வந்து குடியிருக்கிறோம். அங்கே இந்த மாதிரி இயற்கை சூழல் கிடையாது. ஏனென்று சொன்னால் அங்கே வந்து இயற்கைனா பசுமையாக இருக்கும், இங்கே வந்து இயற்கையை பார்க்கும்போது வெண்மையாக இருக்கிறது. எப்படி வெண்மையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிரசர்களினுடைய பணி வேலையாட்கள் செய்கின்ற வெடி, அதனால் ஏற்படுகின்ற புகை, இதெல்லாம் சேர்ந்து பசுமையாக இருக்கின்ற இந்த இயற்கை சூழலை வெண்மையாக மாற்றியுள்ளது. மனிதன் சுவாசிக்கும்போது காற்றாக பர வேண்டுமே தவிர, அது நச்சு கலந்த ஒரு புகையாக செல்லும் பொழுது நுரையீரல் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. மனித இனம் இங்கு வாழ முடியாத மிக மோசமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. மேலும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கிரசர் பகுதியினால் ஏற்படுகின்ற இந்த சிக்கல்களை சண்முகையா மூக்கமா அப்படிங்கிற 2 விவசாயக்குடியை சேர்ந்த பெரியவர்கள் வந்து தொடர்ந்து எதிர்த்து 15 ஆண்டுகாலம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த 15 ஆண்டுகாலத்தில் வந்து அரசு இயந்திரம் வந்து அவர்கள் மீது எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தவில்லை. மாறாக அரசு அதிகாரிகளை கைகூலியாக வைத்து கொண்டு பணப்பெரும் முதலாளிகள் வந்து அவங்களை பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பேரில் அழைத்து, அப்பொழுது அப்பப்போ அழைத்து சரி செய்து விடுவோம் என்று சொல்லி கொண்டான் இருக்கிறார்கள். ஒழிய சரி செய்யும் எந்த ஒரு செயலையும் இங்கே செய்யவில்லை. அதற்கு மாறாக தாய் தமிழ் குடிகளுக்குள்ளேயே பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிட்டு அவர்களை 1-2 தினங்களுக்கு முன்பாக தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். தாக்குதல் நடத்தி அவர்கள் வந்து ஒரு இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளார்கள். இப்படியான பாதிப்புகள் தொடர்ந்து
இங்கு நடைபெறும் சூழல் இந்த இடத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை நீடித்துவிடக்கூடாது என்பதால் என்ற காரணத்தினால் நாங்கள் வந்து இவ்விடம் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். தாய் தமிழ் குடி உறவுகள் என்கின்ற ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கட்டமைப்பு உள்ளது. அனைத்து குடிகளும் தமிழினம் என்கின்ற ஒற்ற கட்டமைப்பில் இவ்விடம் வந்து விவசாய பெருங்குடிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கில் தான் நாங்கள் வந்து இந்த கட்டமைப்பில் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த இயக்கம் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தை நடத்தி திட்டமிட்டுள்ளோம். மேலும் அரசு இயந்திரம் இதன் மீது கவனம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.